இந்திய சினிமாக்கள்ல ஒரு ஹீரோ 1000 பேரை அடிக்கிறது சகஜமான ஒரு விஷயம். அதை நம்ம கைத்தட்டி சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். அதே நேரத்துல இந்த ஒரு விஷயம் இந்த மாநிலத்துல நடந்திருக்கு, இது நடந்திருக்குன்னு சொன்னா கூட யாருக்கு அதுல போசுத்துற அப்படின்னு கேட்பாங்க. அப்படி ஒரு சினிமால மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்தியால நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நடத்தின சம்பவக்காரர் துருவ் ராத்தி. யார் இவரு? 2024 ஒரு இளைஞன் ஊரை சுத்தி திரியிற வீடியோக்களை யூடியூப் பக்கத்துல பதிவேற்றி வந்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஏற்பட்ட ஒரு மனமாற்றம் அரசியல் பக்கம் திரும்ப செஞ்சிருக்கு. முழு காங்கிரஸோட எதிர்ப்பாளனா இருந்து துருவ் ராத்தி இன்னைக்கு இந்திய அரசியலோட முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்காரு. ஜெர்மனில இருந்துகிட்டு இந்திய அரசியலை புரட்டி போடுற அளவுக்கு அவர் செஞ்ச செயல் என்னன்னு தெரியுமா? ஹரியானால சாதாரண குடும்பத்துல பிறந்து டெல்லியில வளர்ந்த இந்த இளைஞன் அரசு பள்ளியில படிச்சு டெல்லி பல்கலைக்கழகத்துல பாலிடிக்ஸ் சயின்ஸும் முடிச்சிருக்காரு. இந்த நேரத்துலதான் இந்தியாவில அண்ணா ஹசாரேவோட ஊழலுக்கு எதிரான போராட்டம் ரொம்பவே தீவிரமடைஞ்ச நேரம். அண்ணா ஹசாரேவால ஈர்க்கப்பட்ட இந்த இளைஞன் முழு காங்கிரஸ் எதிர்ப்பாளனா மாறினாரு. இதுதான் துருவ் ராத்தியோட முதல் அரசியல் பார்வை. இந்த நேரத்துல தான் ஜெர்மனியில தன்னோட இன்ஜினியரிங் படிப்பை தொடர போயிருக்காரு. தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகக்கூடிய வழக்கமான நிகழ்ச்சிகளை பார்க்க இவருக்கு விருப்பமே கிடையாது. இதனால ஊரை சுத்தி பார்த்து அதை தன்னோட யூடியூப் பக்கத்துல பதிவேற்றும் வழக்கத்தை தன்னுடைய பொழுதுபோக்காவே வச்சிருக்காரு. 2014 ஆரம்பிச்ச இவருடைய யூடியூப் பயணம் இன்னைக்கு 19 மில்லியன் சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டு இருக்கு. மோடி அரசோட வெறுப்புணர்வே அவங்களுடைய கண்டென்டா பிரதிபலிக்க ஆரம்பிச்சது. பாகிஸ்தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பிஜேபி ஐடி விங், இவிஎம் மிஷின் ஹேக்கிங், ரியாலிட்டி ஆஃப் யோகி ஆதித்யநாத், இந்த வீடியோக்கள் எல்லாமே பிஜேபி அரசின் மீதான கோபத்தை வெளிப்படுத்தினுச்சு. ஆனால் இந்த வீடியோ எதுவுமே பெருசாக பிஜேபி அரசின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தலை. 2018 அவர் வெளியிட்ட பிஜேபி பற்றின வீடியோஸ், 3 இயர்ஸ் ஆஃப் மோடி எக்ஸ்போஸ்ட் மாதிரியான வீடியோக்கள் வெளியிடும் போது பிஜேபி இவர் மீது வழக்கு தொடர்ந்துச்சு. ஒவ்வொரு வீடியோவும் ஆதாரங்களை திரட்டி வெளியிட்டதுனால இவருடைய வீடியோக்களுக்கு ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சாங்க. இந்தியில வெளியான இந்த வீடியோக்கள் பல மாநிலத்தில் பிரபலமா தொடங்க ஆரம்பிச்சது. ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இத்தகைய சூழல்ல தான் ஜெர்மனிய பெண் ஒருவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதை தொடர்ந்து பல்வேறு இந்திய அரசியல் சார்ந்த வீடியோக்களை வெளியிட்டும் வந்துட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் 100% காங்கிரஸ் எதிர்ப்பாளராக இருந்த துரு பின்னாடி பிஜேபியோட பல்வேறு முகங்களை வெளிக்காட்ட தொடங்கியிருக்காரு. கேரளா ஸ்டோரி திரைப்படம், மணிப்பூர் கலவரம், இந்த மாதிரியான வீடியோக்கள் கடந்த சில மாதங்களா மில்லியன் வியூஸ்களை கடந்து போயிட்டு இருக்கு. இந்தியால மக்களவை தேர்தல் நெருங்கிய நேரத்துல இவர் வெளியிட்ட இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி செல்கிறது அப்படிங்கிற வீடியோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. மோடியை விமர்சிச்சு தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமா பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டாரு. சாமானியர்களை தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்கள் வர அந்த வீடியோக்களை பகிர தொடங்கினாங்க. இந்தி ரசிகர்கள் மட்டுமே பார்க்க தொடங்கிய வீடியோக்களை தென்னிந்திய மொழிகளையும் மொழிபெயர்த்து வெளியிட்டாரு. இதனால பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மறுபடியும் அதிகமா ஒரு வெறுப்பு உருவாக ஆரம்பிச்சது. இவர் ஒரு காங்கிரஸோட கைகூலி அப்படின்னு பிஜேபியும் எதிர்பரப்புரை செய்ய ஆரம்பிச்சது. இந்த கண்டன வீடியோக்கள் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் வீடியோக்களை தலையில பிக்கி வச்சது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் ஆதாயத்துக்காக இதையெல்லாம் செய்யறாரு அப்படின்னு விமர்சனம் இருந்தாலும் அடுத்த 10 வருஷத்துக்கு நான் அரசியலுக்கு வரப்போறதில்லை அப்படிங்கிற கருத்தை உறுதித்தரமா சொன்னாரு. வட மாநில மக்கள் கிட்ட தெளிவான அரசியல் பார்வை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல இவருடைய வீடியோக்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்ல இது மாதிரியான உண்மையை உரக்க சொல்ல ஒரு யூடியூப்ல கூட ஆள் இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் தமிழ் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்வி பொருளா மாறியிருக்கு. இவரை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.